Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 2 Example 2.26 Paklam. Divide 9th root of 8 by 6th root of 6. இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஸ்ட்ரட்ஸ் வேறு வேறு ஆர்டரில் இருக்குது, ஒன்று 9 இன்னொன்று 6. ஒரே ஆர்டர் ஸ்ட்ரட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டிவைட், மல்டிபிள், ஆட், சப்ராக்ட் எதுனாலும் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை நான் ஈக்குவல் ஆக்கணும், சரியா? சொல்யூஷனில் 9th ரூட் ஆஃப் 8 எப்படி எழுதலாம்? 8 பவர் 1 பை 9. அதே மாதிரி 6th ரூட் ஆஃப் 6 எப்படி எழுதலாம்? 6 பவர் 1 பை 6. இப்போ 9, 6 இந்த ரெண்டு டேபிள்லேயுமே வர்றது 18. 9 டூஸ் ஆர் 18 இல்லையா? ஸோ இன்ட்டு 2, மேலே இன்ட்டு 2. 6 த்ரீஸ் ஆர் 18, ஸோ இன்ட்டு 6 இன்ட்டு 6. அப்போ ஆன்சர் எப்படி வரும்? 8 பவர் 2 பை 18, இது 6 பவர் 3 பை 18. இப்போ 18 கிடச்சிருச்சா? அப்போ 18th ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் 64 இஸ் ஈக்குவல் டு 18th ரூட் ஆஃப் 6 பவர் 3. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணலாம். 18th ரூட் ஆஃப் 64 டிவைடட் பை 18th ரூட் ஆஃப் 6 க்யூப் எவ்வளோ? 6 ஆர் 36. 36 இன்ட்டு 6 216. நம்பரை நான் எப்படி எழுதுறேன்னா, இப்போது 64 டிவைடட் பை 216 பவரில் வந்து 1 பை 18. இப்போ 64 நான் 4 க்யூப்னு எழுதலாமா? அதே மாதிரி 216 6 க்யூப்னு எழுதலாமா? சரிங்களா, பவரில் இப்போ எனக்கு 1 பை 18 இருக்குது. இப்போ இந்த 3-ஐ காமனாக நான் வெளியே எடுக்கிறேன்னு வைங்களேன், எனக்கு 4 பை 6 3 பை 18 கிடைக்கும், கரெக்டாக? இப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 2s are 4, 2 3s are 6. இது 3 டேபிள், 3 1s are 3 6s are 18. இப்போ நமக்கு பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா, 2 பை 3 பவரில் 1 பை 6. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.